வாசினி படிப்பு விஷயமா தானே போயிருக்கா? படிப்பை முடிச்சுட்டு வரட்டும் தானே, நாமளும் வெயிட் பண்றோம். அதுக்குள்ள பைரவி இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? ஆமாயா, அது வேண்டாயா. அதான் அவங்களே அவங்க பையனுக்கு வேற பொண்ணை கட்டி வைக்க போறேன்னு சொல்லிட்டாங்களே, நடத்துட்டோம். நம்ம ஆசினி கண்ணுக்கு என்ன மாப்பிளையா கிடைக்காது? மாரியம்மா என்ன பேசுற நீ? இவதான் புத்தி கெட்ட தனமா பேசிட்டு இருக்கானா? நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? ஏங்க இப்ப எதுக்கு நீங்க மாரியம்மாவை திட்டுறீங்க? யாரு யார கல்யாணம் பண்ணணும்னு மனுஷங்க நாம தீர்மானிக்க முடியாதுங்க, கடவுள் தான் அதை தீர்மானிக்கணும். இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆறீங்க? நாமளே நம்ம பொண்ணுக்கு நல்ல ஒரு மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஓ, நீ இப்படி ஒரு நினைப்புல இருக்கியா? அந்த நினைப்பை இப்பவே குழி தோண்டி புதைச்சிரு. ஏன்னா நம்ம ஹாசினிக்கும் தீரஜுக்கும் சீக்கிரமே என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது.